எப்படி இருந்து நாங்கள் இப்படி ஆயிட்டோமே. என்னங்க என்னத்தை பற்றி புலம்புறேன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எங்கள் காலேஜ் மெமரிஸை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். பொதுவாகவே காலேஜ் லைஃப்னால் எல்லாருக்குமே செம ஸ்பெஷல், அதுலேயும் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அப்படி என்னங்க ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இப்போது 10 மணிக்கு காலேஜ்னால் கொஞ்சம் லேட்டானா ஒரு மனுஷன் 10:05, 10:10 கிளாஸ்க்கு போய் சேர்ந்துருவான். ஆனால் நாங்கள் 12 மணி ஆனாலும் போகிறதில்ல. மேம் திட்டினாலும் கவலைப்படுறதில்ல, பிரின்ஸிபல் ரூமுக்கே போனாலும் யோசிக்கிறதில்ல. அப்புறம் எல்லாத்தையும் முடித்து கிளாஸுக்கு போய் உட்காந்தா பசிக்கு திடீர்னுவா ஒருத்தி. அப்போது ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்து 10 பேரும் சாப்பிட்டு செம்மையாக சிரிச்சிட்ருப்போங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் கும்பலாக சுற்றுவோம், நாங்கள் ஐயோயமானு கத்துவோன்னு பெருசாக எதுவுமே கண்டுக்காமல் ஜாலியாக போயிடுவோம். இப்படி சந்தோஷமாக இருக்க எங்கள் வாழ்க்கையில் திடீர் திடீர்னு குண்டை தூக்கி போடுற மாதிரி இன்டர்னல்ஸ் வரும், ப்ராக்டிக்கல்ஸ் வரும். அப்படியே சந்தோஷத்தை தர மாதிரி ஒன்று வரும் பாருங்க, அதுதாங்க கல்ச்சுரல்ஸ். அப்பப்பா வார்த்தையை கேட்கும்போதே செம்ம சந்தோஷமாக இருக்குது. கல்ச்சுரல்ஸ் வந்தது தான் வந்துச்சு, ஆட்டம் என்ன பாட்டம் என்ன சும்மா தெரிக்குங்க. அந்த மாதிரி ஒரு சாம்பிளை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேசிட்டிருக்கேன், ஏதோ பிரேக்கிங் நியூஸ்னு வருது. வாங்க என்ன பிரேக்கிங் நியூஸ்னு பார்ப்போம். என்ன அது? யூஜிசி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமை கண்டிப்பாக நடத்தணும்னு சொல்லிடுச்சா? ஐயோ, இது பிரேக்கிங் நியூஸ் இல்லடா, ஹார்ட் பிரேக்கிங் நியூஸு. போச்சு, கூலாக இருந்த எங்கள் வாழ்க்கையில் யூஜிசி பூந்து கும்மி அடிச்சிருச்சு. எப்பா பிள்ளையாரப்பா, என்ன கூலாக ஹாயாக ஜாலியாக உட்காந்துட்ருக்க. இப்போ என்ன நியூஸ் போயிட்டுருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியலையா? அதான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பப்படாதா? இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவை எடுத்து நீ தான் சொல்லணும். நான் டெய்லி கிளாஸுக்கு போய் அட்டண்டன்ஸ் போடுறனோ இல்லையோ உன்கிட்ட வந்து அட்டண்டன்ஸ் போட மறந்துருக்கேனா? அதுக்கு நீ காட்டுற நன்றி விசுவாசமாப்பா இது, நன்றி விசுவாசமாயுது. இப்போது எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து நீ தான் சொல்லணும். இப்போது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இதை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் போட மறந்துடாதீங்க.